அடுத்து பார்ட் நம்பர் 99 தேர்ட் क्वेश्चन எக்சர்சைஸ் 2.11 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ரைட் தி ஃபார்முலா இங்க என்ன வரும் இன்டகிரல் a to b f of a dx ஈக்குவல் டு என்ன எடுத்துறோம் லிமிட் இல்லையா சோ லிமிட் n டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி x டெண்ட்ஸ் டு 0 இதுல என்ன இருக்கும் சிக்மா r ஈக்குவல் டு 1 டு n h f of a plus r h ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சம்முக்கு ஒர்க் அவுட் பண்றப்போ ஃபார்முலா எழுதி எழுதி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டு அதே ஃபார்முலாவின் படி அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது ஒவ்வொரு டைமும் எழுதணும் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் h ஈக்குவல் டு b மைனஸ் a பை n வாட் இஸ் b 3 மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு 2 பை 2 ஈக்குவல் டு 1 Therefore, h of the value வந்து 1 அப்போ இங்கே நெக்ஸ்ட் f of a plus r இது லிமிட் கரெக்டா இங்கே n தானே வரும் சாரி இங்கே என்ன வரும் 1 பை n அதான் யோசித்து எவ்வளோ அப்படின்னு இங்கே a plus r h இல்லையா அப்புறம் நம்ம ஹெச் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் ஸோ எஃப் ஆஃப் ஏ என்ன இங்கே ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 3 ஸோ 1 பிளஸ் ஆர் ஆஸ் இட் இஸ் ஹெச் வந்து 2 பை என் ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 பிளஸ் 2 ஆர் பை என் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் ஆஃப் ஹெச் என்ன இருக்கு அப்புறம் பிளஸ் 3 இருக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர் இதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு அப்ப இது இந்த க்வெஸ்சன கம்பேர் பண்ணு அப்ப இதை நம்ம இப்படி எழுதலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை பேஸ் பண்ணி தான் எழுதணும் இதை யூஸ் பண்ணி இதை எழுதணும் அப்போ இது கம்ப்ளீட்டாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்க இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் கஷ்டமாக அப்போ எப்படி எழுதணும்னு தெரியாது இதை முழுசு அப்படியே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு என்ன போடுவோம் 2 போட்டு இந்த எக்ஸ் எழுதி ப்ளஸ் 3 போடுவோமா அப்போ இந்த நீங்கள் கையை வச்சு இந்த எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணியிருந்ததே இதை தூக்கி அப்படியே எழுதுறீங்க ஸோ இது இந்த இது புரியலன்னா கஷ்டம் சம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நீ கொண்டு போகவே முடியாது இது தப்பாச்சுன்னா எல்லாமே வந்தாயிரும் ஸோ இதை இது கம்ப்ளீட்டாக எக்ஸ் அப்படின்னு நினச்சிக்க என்னுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு யோசி 2 ப்ராக்கெட் அந்த எக்ஸ் ப்ளஸ் 3 ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ இப்போ 2 உள்ளே கொண்டு போகணும் அப்போ 2 ப்ளஸ் 4 ஆர் பை என் ப்ளஸ் 3 அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ரொம்ப கவனமாக எழுதணும் ஸோ 5 ப்ளஸ் 4 ஆர் பை என் நானே நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணிக்கிறது அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ பிளஸ் ஆர் ஹெச் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சம்முக்கு வரும் ஸோ இன்டகிரல் 1 2 3 2x பிளஸ் 3 dx ஈக்குவல் டு இப்போ இது எழுதிக்கிறேன் ஸோ லிமிட் இந்த ஹெச் டென்ஸ் தீரை எழுதக்கூடாது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n ஹெச் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் 1 பை n ரொம்ப கவனமாக சப்ஸ்டிட் பண்ணணும் 5 பிளஸ் 4 ஆர் பை n ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே லிமிட் என்ன இருக்கு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n இந்த 1 பை n உள்ள பண்ணுவா கொஞ்சம் ஃபாஸ்டாக செய்யலாம் 5 பை n அதே மாதிரி இந்த சிக்மா கொண்டு போய் இருப்பவே தென் பிளஸ் சிக்மா r equal to 1 to n 4 r by n square இது இது உள்ள கொண்டு வரோம் இது இதுக்கு கொண்டு வரோம் 4 r n into n n square so limit n tends to infinity இது n வந்து constant இல்லையா அப்ப அது வெளியில எடுத்துது so 1 by n 5 constant அதையும் வெளியில எடுத்துது அப்போ இது இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது வரும் இந்த 1 அப்படின்னு ஒவ்வொரு சந்தையும் வரும்
அப்போ இங்கே என் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிக்குவேன். ஸோ சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, இது எது எதுனா கான்ஸ்டன்ட் 4n² கான்ஸ்டன்ட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எழுதிக்கிறேன். ஸோ 4n² சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n தென் ஆர். ஒரே மாதிரி ஸ்டெப்பு தான், எல்லா தமிழுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டெப்பு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 5n இன்ட்ரி இதே என்னது என் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு என் தென் ப்ளஸ் 4n². இது என்ன வரும், 1 + 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஆருக்கு 1, 2, 3 எக்ஸட்ரா என் போட்டிங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2. அப்போ இந்த ஒரு எண்ணு கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். போன டைம் கூட கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல. அப்போ இங்கேயும் எண்ணு கேன்சல் ஆயிடும். இந்த 5 வெளியில் எடுத்துரு ப்ளஸ் இப்போ லிமிட் உள்ளே வந்துப்போம். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த 5 எடுத்துட்டுமா, இங்கே மீதி என்ன இருக்குது, கீழே ஒரு எண் இருக்கு. ஸோ 2/n, இந்த ஒரு எண் கேன்சல் ஆகிட்டு ஒரு எண் இருக்கு, பிராக்கெட் n ப்ளஸ் n ஈக்குவல் டு 5 + 6, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த எண்ணை உள்ளே கொடுப்போம். அப்போ 2/n இங்கேயும் 2/n, இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடுது, இந்த 2 வெளிவருது 5 + 2 தென் இதுக்கு ஆன்சர் வந்து தப்போ வரும்னு நினைக்கிறேன். என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2/n, இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா ஏன் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n டென்ஸ் டு 0. இங்கே 2/n தானே இருக்கு, நான் 1/n அப்படின்னு போட்டேன். ஸோ இங்கே 2/n, அப்போ இது உள்ள போகிறப்ப இது என்ன ஆகும், 10 ஆகும். அப்போ இதை வெளியில் எடுக்கிறப்போ இந்த இடத்துல இது எல்லாமே 5 வரடெல்லாம் என்ன ஆகும், 10 அப்படின்னு ஆகும். அதே மாதிரி இந்த 5 வந்து 10 இல்லையா, இந்த இடத்துல இது வந்து 10, இந்த இடத்துல 4 வரும். அப்போ இந்த 2 இது மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 ஆகும் இல்லையா. அப்போ இங்கே 8, இங்கேயும் 8. அப்போ இது இந்த 8 இது கேன்சல் ஆகிறப்ப இது என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லி, இங்கே வந்து 4, இங்கேயும் 4, அப்போ இதுவும் 4, அப்போ இந்த இடத்துல 14. ஸோ 14 + 0, ஸோ த ஆன்சர் இஸ் 14. ஸோ தேங்க்யூ.